கிறித்தவர்கள் தமிழுக்கு தொண்டாற்றிய விதத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். கிறித்துவ தமிழ் இலக்கிய வரலாறு. கிபி 15 ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள், டெனிஸ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர் முதலான ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்தனர். இவர்களது வருகையால் சமயம் பரப்புதல் முதன்மையாக நோக்கமாக இருந்தது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சொன்னால், பிராமண வேஷம் போட்டு கொண்டே அவருடைய சமயத்தை பரப்புவதாக வந்தார்கள். வியாபார நோக்கத்திற்கு முதலில் வந்தவர்கள், அப்புறம் சமயம் பரப்புவதில் ஈடுபட்டார்கள், அப்புறம் நாட்டையும் பிடித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்குள் தமிழகத்திற்கும் வந்த அவர்கள், மொழி ஒரு சிக்கலாக அமைந்தது. அதனால் அவர்கள் தமிழ் மொழியை கற்க ஆரம்பித்தனர். தமிழ் மொழியை கற்க தொடங்கியவர்கள் அவற்றின் புலமையால் அகராதிகளை மிகுதியாக உருவாக்கியவர்கள். அப்படிப்பட்ட ஐரோப்பியரிலிருந்து வந்த தமிழ் பரப்பியவர்களில் ராபர்ட் டி போலி, வீரம முனிவர், சீகன் பால்கு, கால்டுவெல், எல்லிஸ் ஜி போப், லாரஸ் ஹேரஸ் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். நாம் வீரமாமுனிவரை முதலில் பார்க்கலாம். வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டு பாதிரியர். இவர் ஜோசப் பெஸ்கி என்று அழைக்கப்படுவர். தமிழை மதுரை தமிழ்ச்சங்கம் கொடுத்த பட்டம் தைரியநாதர். தைரியநாதர் என்பதை வீரமாமுனிவர் என்று மாற்றி வைத்து கொண்டார். வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் சுப்பிர தீப கவிராயர். 30 வயதில் தமிழ்நாடு வந்தவர். 37 ஆண்டுகள் தமிழ் துண்டு ஆற்றினார். தொன்னூல் விளக்கம், இது 5 இலக்கண நூல், குட்டித்தொல் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவர் இயற்றியதில் குறிப்பிடத்தக்க நூல், இதில் எழுத்து வடிவம் திருத்தி நூற்பாக்கள் உள்ளன. வீர சோவியத்தை பின்பற்றி செய்யுளை பத்தியும் கத்தியும் என பிரிப்பிக்கிறது. சதுர அகராதி இவர் இயற்றினார். பெயர், பொருள், தொகை, தொடை என 4 சதுர பிரிவுகளை உள்ளடக்கியது. தமிழில் முதல் சதுர அகராதி, தமிழில் அகராதி தந்தை வீரமாமுனிவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். தேரம்பாவணி காண்டம் 3 படல் 36 பாடல் 3615 பரமாத்ம குருகதை, அதேமாரி தமிழ் முதல் ஏளனம் நூல் என்றும் இதை குறிப்பிடுகின்றனர். இங்கு நடக்கின்ற மூட நம்பிக்கைகளிலும் முட்டாள்தனத்துக்கும் புள்ளி வைக்கின்ற மாதிரி இந்த பரமாத்ம குருகதையை அமைந்திருக்கும் அதை எழுதியிருப்பார். சிற்றிலக்கிய வகையும் இவர் எழுதியிருப்பார். திருக்காவலூர் கலம்பகம், அடைக்கல நாயகி அம்மானை, கித்தியரி அம்மன் அம்மானை, கருணாக பதிப்பம், அன்னை அழுகள் அந்தாதி, உரைநடை நூல்கள், வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம், அகராதியில் தமிழ் லத்தீன் அகராதி, போர்ச்சுக்கல் தமிழ் அகராதி, கொடுந்தமிழ் இலக்கணம், பேச்சுத்தமிழ் இலக்கண நூலாகும். மொழிபெயர்ப்பில் திருக்குறள் முதல் இரு பால்களையும் அறத்துப்பால் பொருட்பால் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். திருச்சி சந்தா சாகப்பீடும் திவானாகவும் பணிபுரிந்தவர். இவர் தமிழில் எழுத்து சீர்திருத்த பணியும் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரியார் உள்ளிட்ட பெரியவர்கள் இந்த எழுத்து சீர்திருத்த பணியை பல தமிழறிஞர்கள் ஏற்றுக்கொண்டார்களும் சிலர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த புள்ளி எழுத்து வைக்கின்ற முறை இரட்டை முறையில் எல்லாம் மாற்றி அமைத்தவர். ஆவுக்கும் ஆகாரத்துக்கும் வேறுபாடு, ஒரே 2 எழுத்துக்களாக பிரித்து எழுதிய சீர்திருத்தத்தை மேற்கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜி போப், இவர் 1820 முதல் 1907 வரை இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். 19 வயதில் தமிழ்நாடு வந்தார். தமிழ் கற்பித்தார் தமிழ் கற்பித்தவர் இவருக்கு இராமானுஜ கவிராயர். மொழிபெயர்ப்புகள், திருக்குறளை முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். நாலடியார், திருவாசகம், சிவஞான போதகம் ஆகியவற்றை மொழிபெயர்த்துள்ளார். புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை ஆகியவற்றை சில பாடல்களை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தார். திருவாசக மொழிபெயர்ப்பு மிகவும் சிறப்பானது. தமிழ்மொழி துறைக்கு வழிகோலியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் இலக்கியங்கள் ஆங்கில மொழியில் பெயர்த்தது மூலம் உலகறிய செய்தது இவருடைய பெருமை. திருக்குறளின், இயேசுநாதரின் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்வர். த எலிமெண்ட்ரி ஆஃப் தமிழ் கிராமர் என்ற இலக்கண நூலையும் எழுதியுள்ளார். இது திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல். தம் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுத சொன்னவர். அதேமாதிரி கால்டுவெல், 1815 1891 வரை அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதியவர். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளுக்கு திராவிட மொழி என்ற பெயரிட்டார். திராவிட மொழி குடும்பம் என்ற ஒன்றை இவர் இனம் கண்டு வெளியமைத்து நூலாக ஒப்பிலக்கண நூலாய் எழுதினார். திராவிட மொழி இலக்கணின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை. திராவிட மொழியை திறந்தா மொழி, திருந்திய மொழி என்று பிரித்து ஆராய்ந்தார். வடமொழியின் துணை வேண்டாது, தமிழ் தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டது என்றும் அறிந்திட்டு ஆராய்ச்சி செய்து கூறியவர். தமிழ் உயர்தனி செம்மொழிக்கு மிக தகுதி பெற்றது என்பதையும் நிரூபியவர், உலகறிய செய்தவர். தமிழ்மொழி ஆய்வுக்கு வித்திட்டவரும் இவரே என்பது குறிப்பிடத்தக்கது.
இவருடைய இயற்றிய நூல்கள் நற்கருணை, தியான மாலை, தாமரை தடாகம், திருநெல்வேலி சரித்திரம், ஞானஸ்தானம், இவருக்கு சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்த பட்டம், இலக்கியவேந்தர், வேதக விற்பன்னர். திருநெல்வேலி இளையாங்குடி கோவில்பட்டி பகுதியில் இவர் ஒருவராக லட்சம் பேரை கிறிஸ்துவராக மாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சீகன் பால்கு 1663 1719 வரை இவருடைய காலம். ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர். தமிழ் கற்பித்த எல்லையா தரங்கம்பாடியில் சமயப்பணியை செய்தவர். தரங்கம்பாடியில் அச்சுக்கூட்டம் நிறுவினார். இந்தியாவில் முதல் அச்சுக்கூடம் இதுவே ஆகும். இந்திய மொழிகளில் முதன் முதலில் அச்சேறிய மொழி தமிழ்மொழி என்பது குறிப்பிடத்தக்கது. உரையாற்றில் காகித தொழிற்சாலையில் நிறுவி பைபிளை முதல் முதலில் அச்சேறிய செய்தார். தமிழில் முதல் அச்சேறப்பட்ட தம்பிரான் வணக்கம் என்ற நூல் என்பது குறிப்பிடத்தக்கது. பைபிளை தமிழில் முதல் முதலாக மொழிபெயர்த்தவர். பைபிள் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்திய மொழியும் தமிழ்தான். தமிழ் லத்தீன் ஒப்பிலக்கணம் ஆய்வு செய்தவர். தமிழ் லத்தீன் அகராதியும் எழுதியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராபர்ட் டி போலி 1577 முதல் 1657 வரை. இவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர். வீரமாமுனிவருக்கு முன்பே தமிழகம் வந்தவர். தத்துவ போதகர் என்று அறியப்படுபவர். ரோம் பிராமண ராஜ சந்நியாசி என்றும் தன்னை கூறிக்கொண்டவர். முதல் தமிழ் உரைநடை நூலை எழுதியவர். தமிழ் வடமொழி மேநாட்டு மொழி கலந்த கொச்சை நடையில் எழுதியவர். மந்திரமாலை, புனர்பு ஜென்மைய ஆட்சியவையும், ஞான உபதேச காண்டம், ஞான தீபிகை, இயேசுநாதர் சரித்திரம் போன்ற நூல்களை இவர் எழுதியிருப்பார். இவர் செய்த தமிழ் துண்டு மிகவும் பாராட்டத்தக்கது. எர்லீஸ் 1796 சென்னைக்கு வருகிறார். 1796 சென்னைக்கு வந்து இங்கிலாந்து நாட்டவர். தமிழ் கற்பித்தவர் சுவாமிநாத பிள்ளை, ராமச்சந்திர கவிராயர், ஐஏஎஸ் அதிகாரியும் கூட ஆவார். சென்னையில் ஒரு கலெக்டராக பணி செய்தவர். சென்னை கல்வி சங்கத்தை நிறுவியவர். முத்துச்சாமி பிள்ளை என்பவரின் மூலம் வீரமாமுனிவரின் நூல்களை திரட்டி வெளியிட்டவர். இவர் முயற்சியால் கிடைத்தவை தேம்பாவணி போன்ற நூல்கள். வீரமாமுனிவர் வரலாற்றை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி செய்தவர். திருக்குறள் முதல் 13 அதிகாரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். கால்டுவெல்லுக்கு முன்பே தென்னிந்திய மொழிகளில் தனித்தன்மை வாய்ந்தது என்று கூறியவர். இவர் பர்சிவில் பாதிரியார். பர்சிவில் பாதிரியார் 1833 யாழ்ப்பாணம் வருகிறார். இங்கிலாந்து நாட்டவர். கல்வி கற்பித்தவர். ஆறுமுக நாவலர். யாழ்ப்பாண கல்லூரியை தோற்றுவித்தார். 1854 தினவர்த்தன மானி என்ற வார இதழை தொடங்கி நடத்தினார். முதல் தமிழ் செய்தித்தாள் தினவர்த்தினி மானி என்பது குறிப்பிடத்தக்கது. லேசரஸ் நன்னுரையும் திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். பழமொழி அகராதி த டிஸ்கவரி ஆஃப் தமிழ் ப்ரொவேட்ஸ் தந்தவர். இதில் 10,000 பழமொழிகள் உள்ளன. வின்சலோ தமிழ் ஆங்கில அகராதியை 60,000 சொற்களை செய்தவர். சாந்தலர் தமிழ் பேரகராதியை எழுதியவர். என்ட்ரிஸ் பாதிரியார் 1520 1600 வரை முதல் முதலாக மேலை நாட்டு முறையில் தமிழுக்கு இலக்கணம் செய்த ஐரோப்பியர் இவரே ஆவார். இது தவிர்த்து நாம் தமிழ்நாட்டு கிறித்தவர்கள் ஆற்றிய தமிழ் பணியை சிலவற்றை பார்த்துவிட்டு இக்கட்டுரையை நிறைவு செய்யலாம். வேதநாயகம் பிள்ளை 1826 1889 செய் தமிழ் முன்சிப்பாக இருந்த ஊர் மாயூரும். தமிழ் நாவலின் தந்தை வேதநாயகம் பிள்ளை. தமிழின் முதல் நாவலாக பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதியவர். நீதி என்ற சட்டங்களை தமிழில் முதல் முதலில் எழுதியவர் இவர்தான். நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம், சுகுண சுந்தரி அறநூல், நீதி நூல், பெண்ணின் பெருமை பேசும் நூல், பெண்மதி மாலை, சமய நூல்கள், சர்வ சமய சமரச கீர்த்தனைகள், சத்திய வேத கீர்த்தனை, திருவருள் மாலை, திருவருள் அந்தாதி, பெரிய நாயகி அம்மாள், மதுரேகம் போன்ற நூல்களை எழுதிய பெருமை இவருக்கு சாரும். இவர் நாவலின் தந்தை என்று போற்றப்படுவது குறிப்பிடத்தக்கது. உரைநடையை அறிமுகம் செய்வதில் மிகப்பெரிய பங்கு இவருக்கு உண்டு. வேதநாயக சாஸ்திரி 1774 முதல் 1864 வரை. வெத்தலேக குறவஞ்சி, சென்னை பட்டின பிரவேசம், நொண்டி நாடகம், ஞான ஏற்பாட்டு, ஞான உலா, ஞான அந்தாதி, ஞான கும்மி, ஞான தச்சன் நாடகம் பெற்ற பட்டங்கள். ஞான தீபிக கவிராயர். இவர் கிறித்துவத்தை தவிர வேறு தெய்வங்களை பாடாதவர். எச்.சி. கிருஷ்ணப்பிள்ளை 1827 1900 கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர். ரட்சணை யாத்திரகம் இது ஜான் பனியன் ஆங்கிலத்தில் எழுதிய பிலிகிரம்ஸ் ஆஃப் ரோகஸ் என்ற நூலின் தடுவல். ரட்சணைய சமய நிர்ணயம், ரட்சணைய மனோகரம், ரட்சணைய குரல், கிறித்துவர்களின் தேவாரம் என்றும்
தர்ஷினிய மனோகரம் அழைக்கப்படுகிறது. முத்துசாமி பிள்ளை 1840 வீரமாமுனிவரின் நூல்களை திரட்டி தொகுத்தவர். வீரமாமுனிவரின் வரலாற்றை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியவர். திக்காரம் என்ற மறுப்பு நூலை எழுதியவர். ஆபிரகாம் பண்டியர் கருணாமிரதத்ர சாகரம் என்ற இசை நூலை எழுதியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தெய்வநாயகம் திராவிட சமயம் என்ற திங்கள் இதழை ஆசிரியர் பைபிள் திருக்குறளின் சைவ சித்தாந்தம் 14 என்ற முறையை உப்பாய்வு செய்தார். திருவள்ளுவர் கிறித்தவரா என்ற ஆய்வினையும் தொடங்கியவர். இவருக்கு உலகத்தமிழ் ஆராய்ச்சிக் கழகம் கொடுத்த பட்டம் தமிழ்மணி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், மாணவர்கள் இதை எழுதி இந்த அளவுக்கு தமிழ் கிறித்தவர்களும் ஆங்கிலேய கிறித்தவர்களும் தமிழுக்கு தொண்டாற்றியுள்ளார்கள் என்பதை நிறைவுரையில் எழுதி முடிக்கலாம். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.